இந்த தேசிய குழந்தைகளுடைய முதல் மாநாடு திருப்பூரிலே ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், பெரியோர்கள், கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அறிவியல் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழுவை சார்ந்தவர்கள், இதில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய குழந்தைகளுடைய அறிவியல் மாநாடு 19 ஆண்டு காலமாக 1993 இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து இந்த மாநாட்டை கடந்த காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் நடத்த இருக்கிறார்கள். புதிதாக இந்த மாவட்டம் துவங்கப்பட்டிருக்கிற காரணத்தால் ஏற்கனவே ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எல்லா பொறுப்புகளும் கோவை தலைநகர் என்ற முறையிலே அவர்கள் தலையிலே சுமர்த்தி சுலபமான முறையிலே இருந்த இந்த பகுதி ஒரு மாவட்ட தலைமை என்ற முறையில் ஒரு கடுமையான முயற்சிகளை செய்து இந்த மாநாடு அதையொட்டிய நிகழ்வுகளை நடத்த வேண்டிய பொறுப்பு வந்திருக்கிறது. அந்த பொறுப்பை திருப்பூரிலே நிறைவேற்றுவதற்காக சூழல் என்பது மிக நன்றாகவே இருக்கிறது. ஏஞ்சல் கல்லூரியானாலும் சரி, திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ரோட்டரி போன்ற லைன்ஸ் போன்ற பல்வேறு அமைப்புகளானாலும் சரி, அசோசியேஷன் ஆனாலும் சரி, அவர்களுடைய உதவிகளை எல்லாம் பெற்று நிச்சயமாக வருங்காலங்களில் மிக சிறப்பாக நடத்த முடியும் என்ற நம்பிக்கை என்னை பொறுத்தவரைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக குழந்தைகள் மத்தியிலே பேசுவது, விவாதிப்பது, அவருடைய கருத்தை கேட்பது என்பது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் குழந்தைகளை எப்படி வேண்டுமானாலும் வளைக்க முடியும். அது 5 வளையாதது 60 வளையாதது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான அவலங்களுக்கு ஆட்படாமல், ஏமாற்றத்திற்கு ஆட்படாமல், வஞ்சனைக்கு ஆட்படாமல் இருக்கக்கூடிய மிக குறைந்த வயது இருக்கிற காரணத்தால் எதிர்காலத்தில் இவர்களை இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக இன்றைக்கு அவர்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து இவர்களை இப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவியல் பார்வை, அறிவியல் என்பது பொதுவாக இன்றைக்கு பாடங்களிலே படிப்புகளிலே மட்டும் இருப்பதாக பலர் நினைத்துக் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அறிவியல் ரீதியாக பார்ப்பது, சிந்திப்பது, செயல்படுவது என்பது மிக முக்கியமானது. எல்லா துறைகளுக்கும் பொதுவாக சமீபத்திலே ஒரு 3 மாணவர்கள் விஜயநகர பேரரசு வீழ்ந்ததற்கான காரணங்களை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். வரலாற்றை அறிவியல் ரீதியில் ஆய்வு பண்ணுவது என்பது மிக முக்கியமானது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் வரலாற்றை கூட 5 ரீதியில் பார்க்க முடியும் என்கிற போது இப்பொழுது நடக்கிற நிகழ்வுகளை அறிவியல் ரீதியாக பார்ப்பது என்பது தேவையாக இருக்கிறது. நம் சமூகத்தின் பல்வேறு சிக்கல்களுக்கு, இடையூறுகளுக்கு மிக முக்கியமான காரணிகளாக இருப்பது அந்த பிரச்சனைகளை அறிவியல் ரீதியாக பார்க்காததுதான் என்பதை நான் உங்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன்.
குறிப்பாக திருப்பூர் நகரத்தினுடைய நொய்யல் ஆற்றை பற்றி ஒரு ஆய்வு அந்த ஜீவவாயு பெண்கள் உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பண்ணினார்கள். ஒரு 15-20 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருக்கப்படும் நான் நினைக்கிறேன். ஈஸ்வரன் தெரியவே 10 வருஷத்துக்கு முன்னால் அவர்கள் 10 ஆண்டு காலத்திற்கு முன்னால் ஆய்வு செய்து எந்தெந்த மாற்றங்கள் என்ன பிரச்சனைகள் என்று சொன்னார்களோ அதை 10 ஆண்டு கழித்து நீதிமன்றங்கள், சுற்றுப்புற சூழல் அமைப்புகள், ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் 10 ஆண்டு கழித்து அதை சொன்னார்கள். அந்த 10 ஆண்டு காலத்திற்கு முன்னால் அவர்கள் சொல்லுகிற போதே அதை நாம் கவனத்தில் எடுத்திருந்தோமே ஆனால் திருப்பூருடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், எக்ஸ்போர்ட் இவைகளெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகாமல் தடுத்திருக்க முடியும். அன்றைக்கு கவனப்படுத்தவில்லை. அவர்கள் கவனப்படுத்தவில்லை என்பதற்காக அதை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டியதில்லை. ஆய்வு என்பது 10 வருடம் கழித்தாவது அதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது. நான் சென்னையிலே அந்த நீதிமன்றத்திலே வழக்காடக்கூடிய வழக்கறிஞர்களை பார்த்து பேசுகிற போது அந்த ஜீவவாயு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் செய்த ஆய்வு அறிக்கையை அவர்கள் டேபிளிலே வைத்திருந்தார்கள். ஆய்வு என்பது எப்பொழுதும் வீண் போகாது, தாமதமாகலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கவனிக்காமல் விடலாம். எனவே நாம் அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அடுத்த ஆய்வு என்பது ஏதோ உலகத்திலே நடக்காததை பற்றி அல்ல, நம்மை சுற்றி நம் சூழலில் என்ன நடக்கிறது, இதை விஞ்ஞானபூர்வமாக எப்படி பார்ப்பது, எப்படி தீர்வு காண்பது என்பதுதான் ஆய்வினுடைய மிக முக்கியமானது. குறிப்பாக திருப்பூர் நகரத்தில் சமீப 7ஆம் தேதியிலிருந்து ஏற்பட்ட வெள்ளத்தை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக மாணவர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். ஒரு 2000 மாணவர்களுடைய நோட்டு புத்தகங்கள் அவருடைய பாட சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மாணவர்களுக்கு மட்டும், குடும்ப தனி, குழந்தைகள் தனி, பெண்கள் தனி, ஆண்கள் தனி, இப்படி பாதிப்புடைய தன்மை வெவ்வேறாக இருக்கிறது. அப்ப இதை பற்றி ஆய்வு செய்கிற போது நீங்கள் பார்க்கிறீர்களா, பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். பள்ளத்தில் வீடு கட்டியதால் தான் இது நடைபெற்றது என்று சொல்லுகிறார்கள். அதில் ஓரளவு உண்மை இருக்கலாம். சென்னையிலே இருந்து வந்த ஒரு அதிகாரி இதை பற்றி ஆய்வுகளிலே சொல்லுகிற போது நீங்கள் சொல்லுவது உண்மை, அந்த பகுதியிலிருந்து அவர்களை முழுவதும் குடியாக ஏற்றிவிட்டால் இந்த பிரச்சனை தீர்வு கண்டுவிடும் என்று ஒரு தீர்வு சொல்லப்படுகிறது. அது உண்மை. ஆனால் வெள்ளம் என்பது, மழை என்பது, பூகம்பம் என்பது இவைகளெல்லாம் இயற்கையினுடைய சீற்றங்கள், மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அதை தடுக்க முடியும், அதனுடைய சேதாரங்களை குறைக்க முடியுமே தவிர அவைகளே இல்லாமல் முழுமையாக செய்ய முடியாது. அதனோடு மனித நேயம், வாழ்க்கை, வாழ்வாதாரம் இது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்ப விஞ்ஞானம் என்பது, சயின்ஸ் என்பது அவர்கள் எடுத்து அக்கட்டாள கொள்வது மட்டுமல்ல, 1000 கணக்கான மக்களை எங்கு குடியமர்த்துவது, அவர்களுடைய வீடு என்னாவது, அதற்கான மாற்று பாதை என்ன, இப்படி அந்த ஆய்வுகள் என்பது ஆழமானதாகவும் சமூகம் சேர்ந்ததாகவும் மக்கள் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆய்வுகளில் மிக முக்கியமானது இந்த வெள்ளப்பெருக்கு என்பது தடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதா, எங்கே அணை உடைந்திருக்கிறது, எங்கே குட்டை உடைந்திருக்கிறது, மழையினுடைய அளவு அதிகரிக்கிற போது ஏன் கவனிக்கப்படவில்லை, எச்சரிக்கப்படவில்லை, இந்த பகுதியெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டு அதை சொல்லுவது என்பது சயின்ஸ் ஆகாது, விஞ்ஞானமாகாது, அறிவியல் ஆகாது. எனவேதான் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இந்த ஆய்வு என்பது மிக முக்கியமானது,
நீங்கள் பார்த்தீர்களானால் ஏராளமான பத்திரிகைகளிலே ஆய்வு கட்டுரைகள், விளையாட்டு சென்று பக்கங்கள், சினிமாவுக்கு சென்று பக்கங்கள், சயின்ஸு சென்று பக்கங்கள் ஒதுக்கப்படுகிறது. பெரும்பாலானோ அந்த விளையாட்டு பக்கங்களோடு முடித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் அந்த ஜோதிட பக்கத்தோடு முடித்துக் கொள்கிறார்கள். சயின்ஸ் பக்கம் வருகிறவர்கள், அறிவியல் பக்கம் வருகிறவர்கள், அவைகளெல்லாம் தினசரி வருகிறது, இது வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருகிறது என்கிற போது அதை தேடி படித்து இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் உதவுகிற முறையில் இந்த அறிவியலை பயன்படுத்த வேண்டும். அந்த முறையிலே உங்களுடைய ஆய்வுகளும் விவாதங்களும் கட்டுரைகளும் இருக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.